வணக்கம் நியூவர்ஸ். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது வந்து சில்லி கார்லிக் மஷ்ரூம். வாங்க அது ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா காளான் ஒரு 200 கிராம் எடுத்துருக்கிறேன், காஷ்மீர் மிளகாய் ஒரு 10, ஒரு நார்மல் மிளகாய் காரத்துக்கு ஒரு 3 மிளகாயும் எடுத்துருக்குறேங்க. பாருங்கள், அதை எல்லாத்தையும் சுடுதண்ணியில் போட்டு ஒரு 1/2 மணி நேரம் கட்டி ஊற வச்சு எடுத்து நான் மிக்ஸி ஜாரில் அரைக்கிறதுக்கு எடுத்துருக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதை அரைச்சிக்கலாம். அதோட பார்த்திங்கன்னா பூண்டு ஒரு 5-6 பல் பூண்டு சேர்த்திருக்கிறேங்க. அதோட பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் சர்க்கரை, 1 டீஸ்பூன் உப்பு. ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காயட்டும். இதுக்கு வந்து நான் பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் சோம்பு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். சோம்பு நல்லா பொரியட்டும். பாருங்கள், நல்லா சோம்பு நல்லா வாசனையாக நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலை சேர்த்துன உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை வந்து எண்ணெயில் வந்து நல்லா வதக்கிக்கலாம். பார்த்திங்கன்னா இதில் வந்து ஹோட்டல் ஸ்டைல் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கிறேன். இது வந்து ரொம்ப ஈஸியாக குயிக்காக செஞ்சிடலாம். இது வந்து சப்பாத்திக்கெல்லாம் சப்பாத்தி நானுக்கெல்லாம் வந்து இது நல்ல ஒரு ஆப்டான ஒரு சைட் டிஷ்ஷு. நல்லா காரமாக நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா எண்ணெயில் வந்து நல்லா வதக்கிக்கலாங்க. பாருங்கள், கலர் பார்த்தாவே உங்களுக்கு நல்லா தெரியும். அப்போ வந்து அந்த மிளகாயுமே அந்த பூண்டுமே எண்ணெயில் வதங்குறப்போ ஒரு நல்ல ஸ்மெல் வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 வெங்காயம் எடுத்துருக்கிறேன். அந்த மசாலாலாம் வெங்காயத்தோடு சேர்ந்து நல்லா கலந்து வரட்டுங்க. பாருங்கள், இப்போ மசாலாலாம் வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதங்கியாச்சு. இப்போ நாம் வந்து சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற காளான இதோடு நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து தண்ணி விடணுன்ற அவசியம் இல்லை, நல்லா கலந்து விட்டுருங்க. ஆல்ரெடி முதல்ல மிளகா வதக்கிறப்ப நம்ம உப்பு போட்டிருப்போம். இப்போ காளான்லேருந்து தண்ணி விட்டதுக்கப்புறம் உங்களுக்கு உப்பு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா மசாலாவாக கலந்து விட்டுட்டு ஒரு தட்டம் வச்சு மூடி வச்சிடலாம். காளான் இருக்கிற தண்ணி விட்டு அதே நல்லா வெந்துடுங்க. ரொம்ப ஈஸியாக நல்லா சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு கிரேவி இது. பாருங்கள், இப்போ நல்லா காளான் வந்து மசாலாவோட நல்லா கலந்துருச்சு. இப்போ நாம் வந்து ஒரு தட்டம் வச்சு மூடி வச்சுருந்தேன். உடனே பாருங்கள் தண்ணி எந்த அளவுக்கு விட்டுருக்கு அப்படின்னு. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு பார்த்துட்டு உப்பு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சம் சர்க்கரையும் உப்பு சேர்ந்தங்காட்டி ஒரு மாதிரி ஸ்வீட்டாக நல்லா காரமாக ஹோட்டல் ஸ்டைலில் இருக்குங்க. பாருங்கள், இப்போ வந்து காளான் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ லைட்டாக வந்து கடைசியில் எனக்கு கொஞ்சோண்டு உப்பு பத்தலைன்னு சொல்லிட்டு உப்பு போட்டு ஒரு 2 நிமிஷம் கிளறி நான் இறக்கிடுறேங்க. இப்போ பாருங்கள், நல்லா காளான் நல்லா சுருங்கி நல்லா வெந்து வந்துருச்சு. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி தூவி நம்ம வந்து இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, காளான் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நல்லா கலராகவும் இருக்கும். இது வந்து காஷ்மீர் மிளகாய் தூள் போட்டாங்காட்டி காரம் இருக்காது. குழந்தைங்க வந்து நல்லா இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் இருக்கிற குழந்தைகள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கலராக இருக்கணும், ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்க வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு வந்து காளான் மட்டும் வாங்கினீங்கன்னா போதுங்க, மீதி எல்லாமே வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஒரு ஹோட்டல் ஸ்டைலில் வந்து உங்களுக்கு ஒரு காளான் கிரேவி நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். இது கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு சமைச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்களும் உங்கள் சொந்தக்காரங்களுக்கெல்லாம் சமைச்சு காட்டுங்க. ரொம்ப ஈஸியாக டக்குன்னு செய்யக்கூடிய கார்லிக் சில்லி காளான் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க.